ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, part-5. என்னடா எப்பயுமே ஒருத்தர் ஹாய் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? அவன் இப்போ நம்ம கூட இல்லை. ஏன்னா இந்த வீடியோவை நான் எடுக்கும்போது ரம்ஜான் நைட்டு, அதனால உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜானுங்க. ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான். எப்படி இருக்கேன் பாட்டு? சரி, மறுபடியும் சொல்கிறேன். ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான். மறுபடியும் பாடி காட்டுறேன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஹாப்பி ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான். சரி, ஓகே. இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என் தம்பி ஏன் வரலன்னு சொல்லிடுறேன். இந்த நான் இந்த விளையாண்டுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போது பார்த்தீங்களா, டர்ட் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து ரம்ஜானோட நைட்டு. அப்போ என் தம்பி வந்து மணி என்ன தெரியுமா வச்சுக்கேன் பார்த்து சொல்கிறேன். ஐயோ, எங்கடா இருக்கும் வச்சு. ஆ, மணி வந்து ஒரு மணி, மணி வந்து ஒரு மணி. அதனால் எங்கள் அம்மா வந்து அவனை விளையாட விளையாட தர தர இழுத்துட்டு போயிட்டாங்க. தூங்குடா, விளையாடாதானே. இப்போது ஏன் என்னையை இழுத்துட்டு போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நான் வந்து ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா விளையாண்டு போகணும்னு சொல்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னமோ பண்ணி தொலைடா அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, மைன்கிராஃப்டில் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தேன், அயன் ஃபார்ம். சரிங்களா, அயன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அவன் பேர் எனக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஏன்னா அவன் அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க. அவன் டேப் கூட இங்கே தான் பக்கத்தில் கிடைக்குது, அது இன்னும் ஆஃபே பண்ணல. சரிங்களா, அதனால் வந்து அயன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்படி பேச வேணாம், பேசவே வேணாம். சரிங்களா, அவன் இப்போ அவன் வெளியே போயிட்டாங்க. எப்படி அந்த டேப் அப்படியே ரொம்ப நேரம் ஆன் ஆயிருந்தனால லெஃப்ட்னு வந்துருச்சு. அயன் ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னென்னா, முதல்ல நீங்கள் மேலேருந்து கீழே வரையும் இந்த இன்ன இடம் ஆல்ரெடி ஓட்டையாக இருந்திருக்கும். ஏன்னா க்ரீப்பர், ரெண்டு க்ரீப்பர் அட் அ டைமில் இந்த ஒரு இடத்துல வெடிச்சானுங்க. அதனால பெரிய குழியாச்சு. அதான் எனக்கு தோணுச்சே இந்த இடத்துல பண்ணிடலான்னு. அதான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன்ட்டு வேறு ஆடு ரொம்ப கம்மியாச்சு. ஒரு ஆடு வேறு அழகாக உள்ளே வந்து விழுந்துருச்சு. முதல்ல ஹைட்டு பார்த்துக்கோங்க, மேலேருந்து கீழே வரையும் 8 blocks தோண்டிக்கோங்க. 8 இல்லைன்னா 9, உங்கள் இஷ்டம் அது. 8 இல்லைன்னா 9, அது உங்கள் இஷ்டம். மறுபடியும் சொல்கிறேன், 8 blocks தோண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த டர்ட் ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருங்க. சைடில் இந்த சைடு அந்த சைடு 6-6. சரி, கரெக்டாக கரெக்டாக பக்காவாக இந்த சைடு அந்த சைடு 6-6. ஓகேங்களா? நம்ம வந்து ஆஃப்லைனில் டைமண்ட் மைமிங் போனோம். மைமிங்கு நான் அது வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் அது ரெக்கார்ட் பண்ண முடியல. அது அதனால தான் ரெக்கார்ட் ஆச்சுங்க. அது ஒரு 4 hours மேலே போனால என்னோட ரெக்கார்டிங் ஆப் வந்து தாங்கலை. ஆப் ஆப்புங்கிற மாதிரிங்க, ரெக்கார்டிங் ஆப் வந்து தாங்கலை. ஏன்னா 4 hours மேலே ஒரு வீடியோ வந்து 3.5 hours மேலே போனாலே இந்த ரெக்கார்டிங் ஆப் தாங்க. அது என்னோட ஃபோன் வேறு ஒரு டப்பா ஃபோனுங்க, ஒரு MB ஃபுல்லாக ஸ்டோ. அது வேறு எனக்கே தெரியாமல் அந்த ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் வந்து எல்லாமே போச்சுங்க. ரொம்ப சூப்பராக ஒரு கேவ் கண்டுபிடிச்சி அங்கேருந்து அங்கே ஒரு செஸ்ட்டுலாம் கிடச்சிச்சுங்க. அந்த பேர் என்னது, ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கும்ல, அங்கே ஒரு செஸ்ட்டு கிடச்சிச்சு. அங்கே நிறையா பொருளாக கிடச்சிச்சு. எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், தெரியுவா? அப்படி நிறையா டைமண்டும் கிடச்சிச்சுங்க. ஒரு எவ்வளோவா டைமண்ட் கிடச்சிச்சு, 27 எவ்வளோ கிடச்சிச்சு. அதனால தான் ஒரு ஷவல் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஐயட் ஃபார்ம்க்கு. டர்ட் சீக்கிரமாக கிளியர் பண்ணுறதா போடுங்க. அதுக்கப்புறம் இன்னி நமக்கு அயனுக்கு பஞ்சமே இல்லைங்க, அவ்வளோ அயன் எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். சரி, ஓகே. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த நான் ஃபுல்லாக டர்ட்லாம் கிளியர் பண்ணி விட்டேன். இப்போ நான் எங்கே தான் இந்த வீடு பார்த்துக்குவோம், ஃபுல்லாக கார்பெட் போட்டாச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு. போன பாட்டிலாம் ஃபுல்லாக கார்பெட் போடல, இந்த அடி ஃபுல்லாக கார்பெட் போட்டாச்சு. கரெக்டாக ஒரு கார்பெட் பார்த்தல, அதனால அங்கே ஒரு கேப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அயன் வச்சு ஒரு இது செஞ்சோம். நேம் டேக் கிடச்சனால நாய்க்குலாம் பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு இது செஞ்சோம். இது பார்த்துக்கோங்க, நம்மகிட்ட ஒரு டைமண்ட் ஸ்குவாட் இருக்குது. இப்போ நம்ம டைமண்ட் இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் எப்படி இருந்தாலும். இப்போ வந்து ரியல் லைஃப்பில் நெக்ஸ்ட் டே மார்னிங் என் தம்பி ஒன்றா இங்கே பார்த்திங்களா, நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ அப்படியே சூப்பராக கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு பெரிய ஹோலு. என்னென்னா, இங்கே ஒரு ஆடு வேறு அப்படியே கீழே விழுந்துருச்சு, அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம போட்டு தள்ள வேணா, ஏய் அடைச்சை, கீழே விழுந்து யூடைட் ஆகிட்டேன். இப்போ வந்து என் தம்பியும் வந்துட்டான், அவனும் ஒரு ஹாய் சொல்லிடுறான். இப்போ இப்போ தான் நீ வந்தேன், ஹாய். இப்போ நம்மகிட்ட 50 என்ட்ரு இது இருக்குது. என்ட்ரு ஐ தானே அது, ஆமாம். அதுக்கப்புறம் டைமண்ட்டு 19 டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு எவ்வளோ, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வில்லேஜுக்கு போனோம், அங்கே நமக்கு நிறைய எமரால்டு கிடச்சிச்சு. அப்புறம் நம்ம ட்ரேட்லாம் பண்ணி நிறைய எமரால்டு வர வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய செஸ்ட்லாம் வந்து கொஜா முஜாண்டு வச்சுருந்தோம். இது வந்து நிறைய கிளியர் பண்ணி விட்டோம், இப்போலாம் அழகாக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து அயன் ஃபார்ம் டேப் பண்ணுறதுக்கு ஃப்ளச்சிங் டேபிள். ஏ, வண்டிகடா நீ என்ன வண்டி வண்டி போயிட்டுருக்கேன். நமக்கு வந்து அயன் ஃபார்ம் செய்ய ஃப்ளச்சிங் டேபிளும் 20 பெட்டு தேவைப்படும். எவ்வளோ பெட்டு? 20. அது இங்கிலீஷில் சொல்லு, ஹிந்தியில் சொல்லு. ஹிந்தியில் 20 சொல்லு. 20 தெரியாது. தெரியாதா? என்னடா நீ, எனக்கு தான் ஹிந்தி இல்லை. 6th ஹிந்தி முடிஞ்சு உனக்கு ஹிந்தி இருக்குல்ல. ஒன்று சொல்லு ஹிந்தியில், ஒன்று சொல்லு. பிடிக்காது. சரி, ஒன்று ஹிந்தியில் சொல்லு. என்ன பிடிக்கும்?
ஒன்னுக்காவான்னு சொல்லுவாங்க. அது என்ன பேர் வைப்பாங்க நேம் டேக்லாம் வச்சு, அது என்னன்னு தெரியல, பேர் மாறிச்சு. இப்போ நான் வந்து 20 பிட்டு போட போகிறேன் பாருங்க. இப்போ அதை விடுங்க, நம்ம என்னமோ டேபிள்ரா ஃப்ளச்சிங் டேபிள். இப்போ நமக்கு வந்து என்னமோ ஒன்று ஃப்ளச்சிங் டேபிள் வந்து அயன்காலம் செய்கிறதுரா, அதுதான் ஃப்ளச்சிங் டேபிள். இப்போ நம்ம பெட்டியும் உட இதே அதெல்லாம் விடுறேன். இப்போ நம்ம அயன்காலம் தானே தேவை. இப்போ வந்து நமக்கு 20 பெட்டு தேவைப்படுது. நான் 20 பெட்டு செஞ்சுட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மூணுல வச்சு இப்படியோ ஒரு 15 பெட்டு செஞ்சுட்டேன். நீ என்னடா பண்ணிட்டுருக்கேன் இருந்தேன் அதுதான். ஆனால் ஏன் டர்ட் போட்டு அடைச்சிட்டு அந்த இடம் சரி வராதுண்ணா? சரி ஓகே, நம்ம ஏன் இங்கே கொஞ்சம் போடாம விட்டேன். இப்போ நம்ம 20 பெட்டு கேம் அடைச்சி ப்ரோ, நம்மளாம் ப்ரோ மாதிரி பண்ணலாம் நினச்சா வாட்ரு வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நான் ப்ரோனால அப்படியே பெட்டு வச்சு அப்படியே குதிக்கலான்னு நினச்சா அடிபட்டுருச்சு. சரி ஓகே, இப்போ நம்மகிட்ட 20 பெட்டு இல்லை 15 பெட்டு தான் இருக்கு. நம்ம ஊழல் கம்மியாக இருக்குது. இந்த ஃப்ளச்சிங் டேபிள் இதுதான் ஃப்ளச்சிங் டேபிள், அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன். அங்கே ஃபுல்லாக நான் உனக்கு எப்படி போடணும்னு சொல்லி தரேன், வெயிட் பண்ணேன். இப்போ வந்து இந்த ஆடு வேறு அப்படியே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. இருக்கட்டும், அது பரவாயில்ல. இரு, இங்கே எக்ஸ்ட்ராவாக காபிள்ஸ் ஒன்று இருக்கு, அதை எடுத்து விட்டுறேன். இவனுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இங்கே ஒரு ஓடை, இங்கே ஒரு ஓடை, இங்கே ஒரு ஓடை, இங்கே ஒரு ஓடை, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று கரெக்டாக கவுண்ட் பண்ணி பண்ணுங்க. 20 ஃப்ளச்சிங் டேபிள் வைக்கணும். 1, 2, 3, 4, 5 வை, 5 வை, வை அதை ஜஸ்டியா. இந்த சைடு 4 வைக்கணும், இல்லை இந்த சைடு 5, 5, 5, 5 வச்சா எவ்வளோ வரும்? 20 வந்துடும் சரிங்களா. நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு 6, அந்த சைடு 6 போட்டுருக்கேன். ஃப்ளச்சிங் டேபிள் வந்து கரெக்டாக 20 வச்சுருங்க. கரெக்டாக பெட்டு வச்சுருங்க, 20 பெட்டு வச்சுருங்க. ஷியர்ஸ் இருக்குல்ல பெட்டு, இவ்வளோ பெட்டுக்கு நான் என்னடா பண்ணுறேன்னுங்கிறது ஷியர்ஸ் வச்சு ஆடெல்லாம் ஷியர்ஸ் பண்ணி விட்டுட்டு 20 பெட்டு வச்சுருங்க. இப்போ நான் உங்களுக்கு லைனாக வச்சு கட்டுறேன். இடம் எங்களுக்கு பெருசாக தான் இருக்குது, பெருசாக தான் பிரச்சனை இல்லை. இல்லை குட்டியாக நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த எப்படி நெசிக்கு பெட்டெல்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், அயன் கோலம் வந்து எங்கள் பக்கத்தில் ஸ்பான் ஆயிடுவோம். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ நான் கொஞ்சம் நிறையாவே தாராளமாக பெருசாக பண்ணியிருக்கேன் இந்த இடத்த. அவன் ஃப்ளச்சிங் டேபிள் போட்டுட்ருக்கான். நீ போடுறான் ப்ரௌன் ஆடில் எவ்வளோ ரேர். அவன் வில்லேஜருக்கெலாம் ப்ரௌன் பெட் தரேன். போகிறாள் என் தாராள மனசுக்கு இதுக்கு என்னங்க. சரி, இந்த ஃபுல்லாக பெட்டெல்லாம் போட்டுட்டு ஃப்ளச்சிங் டேபிளாக போட்டு கண்டிப்பாக நான் கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து போடுங்க சரிங்களா. ஃப்ளச்சிங் டேபிள் போடுங்க, அவன் போடுறான் பாருங்க. அந்த மாதிரி கரெக்டாக 20 ஃப்ளச்சிங் டேபிள் போடணும். போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏ நைட் ஆயிடுச்சு, இங்கேயே தூங்கிடலாம். சரி ஓகே, நான் தூங்கிட்டேன். நீ சொல்கிறக்கு முன்னாடி நான் இங்கே தூங்குற பிளான் போட்டேன். நான் தூங்கிட்டேன், நீ தூங்கிடு. நமக்கு வந்து உள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இங்கே நம்ம வில்லேஜர் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தோம். அப்போ போட்லேருந்து கீழே தள்ளி உள்ளன்னு பார்த்தா அது ஒர்க் அவுட்டாலா. அதுக்குள்ளே இங்கே ஒரு குட்டியை போட்டானுங்க, ஒரு குட்டியை போட்டா. இந்த குட்டி நமக்கு தேவையில்லை, அதை கொண்டுடலாம், அது நமக்கு தேவையில்லை. வில்லேஜர் கொண்டு வர கஷ்டம், குட்டியும் பெருசாக்கிறவே வெயிட் பண்ணலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து இங்கே ஒன்றும் 5 வில்லேஜர் கொண்டு வந்தோம். நம்ம வந்து 5 தானே கொண்டு வந்தோம், 5 கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மீதியெலாம் வந்து அப்புறமா அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கலாம். 5-5 கொண்டு வரணும். இப்போ நான் 1, 2, 1 நான் ஒன்று அப்படி கொண்டு வந்து இந்த இடத்தையும் ஃபுல்லாக போட்டுடலாம் ஓகேவா. நான் ஏன் இப்போ 5 எடுத்து உள்ளே போட்டு அப்புறம் போய் கொண்டு வரேன்? நான் நம்மகிட்ட போட்டு இல்லைங்க, போட்டு இப்போ 5 போட்டு தான் செஞ்சோம். போட்டு நிறையா செய்கிறக்கு உட்டு வேறு தேவைப்படும், அதனால தான் நான் இப்படி பண்ணுறோம். பொறுமை பாருங்க, எவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கான் பாருங்க. இப்படி போனால் எப்போலாம் எவ்வளோ நேரம் ஆகுறது பாரு. போட்டு தண்ணி தான் மழை வருதுடா, நான் சொன்னனும். இப்போ மழை வரனால இந்த இடம் தண்ணியே இப்படியே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஆகி அப்படியே நம்ம தண்ணியில் போனால் எப்படி இருக்கும்? சரி, நீ உள்ளதான் போய் ஒரு வில்லேஜர் போட்டியா? சூப்பர். அவன் அடாப்ட் ஆகிட்டான் பார்த்தியா, போட்டனும் அடாப்ட் ஆகிட்டான் பார்த்தியா அவன். அதுக்கு இரே என்னடா இது. ஓகே, எனக்கு இவனுங்கடா ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டா நீங்கள் இதில் உடச்சோட. நானே அயன் கத்தி வைக்கல, நீ அயன் கத்தி வச்சிருக்கியாடா அயன் ஃபார்ம் பண்ணுறனாலையா? எப்போ எங்க ஒரு வழியோ 70 வில்லேஜர் கொண்டு வந்து போட்டாச்சுங்க. நைட்டு வர ஆயிடுச்சுங்க, சுவாம்பியில் வந்து வில்லேஜர் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் முதல்ல ஒரு 5 வில்லேஜர் கூட்டிகிட்டு போட்டோம் உள்ள, மறுபடியும் போய் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வரக்குள்ளே ஒரு சாம்பி போய் நைட் ஆனால உள்ள நாங்கள் கூட்டிகிட்டு வரக்குள்ளே நைட் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் ஒரு சாம்பி போய் உள்ளே இருந்து வில்லேஜர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வர பயன்ட்டோம், டக்குன்னு நான் கீழே குதிச்சு அந்த சாம்பி அடிச்சு போட்டேங்க. நல்ல வேலை அயன் குத்திருச்சேன்ட்டு அந்த நேரத்தில் டக்குன்னு அவனை அடிச்சு போட்டேன். இப்போ வந்து இந்த வில்லேஜர் இருக்கானுங்களே, நான் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பயன்களம் ஃபார்ம் கரெக்டாக பண்ணுறேன். இந்த வில்லேஜர் இருக்கானுங்களே, அவனுக்கு ஃப்ளச்சிங் டேபிள் இருக்கும், பெட்டு கீழே போட்டு அதுக்கு மேலே ஃப்ளச்சிங் டேபிள் போட்டு அதுக்கு மேலே கரெக்டாக ஸ்மூத் ஸ்டோன் போடணும். நார்மல் ஸ்டோன் இல்லை, காபுள் ஸ்டோன் இல்லை,
ஸ்மூத் ஸ்டோனு, அவனுக்கு தலை மேலே ஸ்மூத் ஸ்டோன் போடணும் பாருங்க, கரெக்டாக நான் போடுற மாதிரி போடுவேன். என்னடா எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க, என்னங்க இவனுங்க இப்படி பார்க்குறாங்க, என்னடா அது எங்க இந்த ஸ்மூத் ஸ்டோன் போட்டிருக்கிறப்பல ஸ்மூத் ஸ்டோன் தீந்து போச்சு, எடுக்கலான்னு இப்படி திரும்புகிறேன், ஒரு கை மாதிரி என்னமோ இரும்பு தெரிஞ்சு, என்னடா அது எப்படின்னு ஃபுல்லாக திரும்பி பார்த்தா தெரியுது, அயன் காலம்ங்க. சரி நான் போய் ஸ்மூத் ஸ்டோன் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன், நமக்கு இன்னும் கொஞ்சம் லாவா வாட்டர்லாம் தேவைப்படுது, அதனால அதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், கையோட அதே வரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்களேன், நம்ம அயன் காலம் பார்த்தோன்னா செம்ம சந்தோஷமாக இருச்சுங்க, ஏன்னா அவ்வளோ இப்போ நீங்கள் என்னன்னா என் வர்க்காவமாக ஒர்க்காவதுன்னு பயந்து பயந்து பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோ பொருள் அவ்வளோ வில்லேஜர் எப்படி எட்டு வந்தேன் தெரியுமா, கஷ்டப்பட்டு வில்லேஜர் 20 வில்லேஜர் எவ்வளோ கஷ்டம், எங்கள் ரெண்டாவது அயன் காலம் பண்ணிட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டு எட்டு வந்தேன். இப்போ தெரியும் ஒர்க்காலுனா அந்த வழி நமக்கு தான் தாங்க தெரியும், அவ்வளோ ரியலாக இருந்தாலும் சரி கேமாக இருந்தாலும் சரி நம்ம அவ்வளோ கஷ்டப்படும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த லாவை வந்து இது வைக்கணும், ஏன்னா அதை வச்சு தான் அயன் காலம் சாப்பிடிக்கணும், தண்ணி ஊற்றி பார்த்துக்கிறேன், நம்ம லாவை வந்து அப்படியே நம்ம மேலே வந்து பட்டுரும், சரி தண்ணி ஊற்றி பார்த்தா கரெக்டாக இருக்குது, அதனால் லாவை வச்சிடலாம். இந்த மாதிரி நாலனா போட்டு அதில் வந்து கரெக்டாக இப்படி பண்ணணும், நினச்சா ஆறு தேவைப்படும்னு நினச்சேன், பார்த்தா நாளே போதும். இந்த தண்ணி ஊற்றி விட்டால் அந்த ஃபோர்ஸில் தள்ளி விடுதா, ஃபோர்ஸை தள்ளி விடும் போது அவனுக்கு வந்து லாவால் இடித்து செத்துருவானுங்க. அப்படியே இங்கே வந்து ஸ்மூத் ஸ்டோன் இல்லை, ஹாப்பர் போடணும், ஹாப்பர் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஹாப்பர் போட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே நான் வருது, நம்மகிட்ட ஹாப்பரே இல்லை, நம்ம இனிமேல் தான் செய்யணும், அதனால் நம்ம ஒரு ரூட் ஏய் அயன் காலம் தெரியாமல் அடிச்சேன், ஐயோ யூடைடே ஆகி போயிட்டேனா, சூப்பர், நான் எப்படி தான் இங்கே ஸ்பான் ஆகுவேன், ஏன்னா இங்கே நான் ஒரு நாள் தூங்கல, அதனால் இங்கே ஸ்பான் ஆவேன். சரி ஓகே, என்னடா எல்லா வில்லேஜர் தூங்கிட்டானு, இவனுக்கு ரெண்டு பேர் முடிச்சுட்டு தான் இருக்கானுங்க, ஓ காவலா இவனுங்க. சரி நம்ம இப்போ ஹாப்பர் இப்போ தெரியல அயன் காலம் சாப்பிட்றோம், ஆக ஆக சூப்பருங்க, அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுதுன்னு இப்போ எங்களுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. எங்க நம்ம இப்போ ஹாப்பர் எல்லாமே போட்டாச்சு, ஹாப்பர் செஸ்ட் ஒன்று போட்டாச்சு, நமக்கு செம்மையாகவே அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. இது எப்படி அப்பப்போ கேட்டு ஸ்பான் ஆகும், அது ஏன் ஸ்பான் ஆகுதுன்னு அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா இப்போ எங்கள் டேடி கூப்பிட்றாருன்னு என்னென்னு போய் கேட்டு வரேன், அது வரையும் நான் அப்படியே டேப் ஆன் ஆகிக்கே வச்சுட்டு போகிறேன். இப்போ நான் போய் மேலே போயிட்டு அப்படியே உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு அப்படியே நான் போய் மேலே போடுறேன், அது நான் எதுவும் பேச மாட்டேன். அப்போ வந்து அப்படியே பாருங்க எத்தனை இன்கம் ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுவேன், எத்தனை இன்கம் ஸ்பான் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா, சரி ஓகே, நான் எடிட்டிங் பண்ணும்போது அந்த இடத்த ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறேன், ஆமாம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருப்பேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து போயிட்டு வரக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு, சரி ஓகே இந்த மைன்க்ராஃப்ட்டில் நைட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரக்கு 2 விஷயத்தாச்சு, 2 விஷயத்தில் எவ்வளோ அயன் காலம் ஸ்பான் இருப்பான்னு நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. சில டைம் இந்த அயன் காலம் பசங்க மேலேயும் ஸ்பான் ஆயிடுவானுங்க, அதுக்கப்புறம் கேட் எதுக்கு ஸ்பான் ஆகுதுன்னு சொல்கிறேன். இந்த வில்லேஜஸ் வந்து அயன் காலம் ஸ்பான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து சாம்பி ஸ்கெலிட்டன்லாம் அடிக்கிறது, க்ரீப்பரை பயன்படுத்தி துரத்துறதுக்கு வந்து கேட்டு, கேட்டு வந்து க்ரீப்பரை துரத்தி விட்ருவோம், கொல்லாது ஆனால் துரத்தி விட்ருவோம் கேட்டு, அதனால நம்ம அப்புறமா ஒரு கேட்டி ஒரு டேம் பண்ணி உக்காச்சலாம் வந்து பார்த்திங்களா, அது ஸ்பான் ஆகிட்டா மேலே ஸ்பான் ஆகிட்டாங்க, அதுவும் நமக்கு நல்லது தான், ஏன்னா அவன் போய்ட்டு சாம்பிலாம் அடிச்சு தள்ளுவான் பார்த்திங்களா, அத்தனை சாம்பி போட்டு தள்ளியிருக்கானே, சூப்பர். சரி ஓகே, இந்த டே இனி ஒன்றியா, ஹேய் என்னங்க அவனுக்கு இந்த பாட்டில் என் தம்பி ஒன்றும் அதிகமாக இருந்திருக்க மாட்டான், அவன் பேர் அங்கே பார்த்ததுக்கு பார்த்தா நான் போகுது, அவன் கீழே தான் இருக்கு, அவன் கீழே போய் ஸ்பான் ஆகிட்டான் அவன், ஆனால் இவன் விளையாடவே மாட்டான் இன்னும், அவன் போயிட்டான், அவன் சும்மா லிங்க் மட்டும் காட்டுது, இப்போ அங்கே எவ்வளோ அயன் கலெக்ட் ஆயிருந்தா, ஹாப்பர் நான் தப்பாக போட்டேன், அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் கரெக்டாக போட்டு உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து எவ்வளோ அயன் கலெக்ட் ஆயிருக்குன்னு காட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க, பை 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 கூட பாய் சொல்கிற கூட அவன் இல்லை, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எல்லாருமே பாய் அவன் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான், ஆனால் பை 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 பை.